இப்போ சில வேலைகள் என்னென்னா சில பிரச்சனைகள் வந்து முடியாது, தொடர்கதையாக இருக்கும். சில பிரச்சனைகள் வந்து எழுபறியாக இருந்துகிட்டே இருக்கும். முடிஞ்சு போச்சுன்னா நம்ம தூக்கி போட்டலாம். தாட்டுனா என்ன திங்கிங்னான்னு புரிஞ்சுக்கிடலாம். தாட்டு வரத்தான் செய்யும், நம்ம திங்க் பண்ணாமல் இருந்தால் போதுன்னு சொல்லி அப்படி முடிச்சுக்கிடலாம். ஆனால் சிலது அப்படி முடிக்க முடியாது, ஏன்னா இது வந்து தொடர்கதையாக இருக்கும், இழுபறியாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம அதை முடிச்சிடவும் முடியாது, அதை தூக்கி சமக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த நேரத்தில் தான் என்னன்னு சொல்லி சொன்னால், கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்டுனா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை அணுகிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இது வந்து அகம்புறம் பகுதி 2 Part 2. இந்த கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்ன. இப்போ நம்ம வந்து மனம் மனம்னு சொல்லி இப்போ ஈஸியாக சொல்கிறோம், எனக்கு மனசு சரியில்லை, மனசு நல்லா இருக்குது, மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனம் மனம்னு சொல்லி சும்மா சொல்கிறோம். ஆனால் சாஸ்திரங்களில் வந்து இந்த மனதினுடைய ஃபங்க்ஷனை வச்சு அது 4 பிரிக்குது. மொத்தமாக சேர்ந்து மொத்த மனதினுடைய மொத்த தொகுப்புக்கு பேர் மனம்னுட்டு பேர் கொடுக்கறதில்ல, மொத்த தொகுப்புக்கு பேர் அந்த கரணம்னுட்டு பேர் கொடுக்குது. அப்படி அந்த கரணங்கக்கூடிய அந்த மன அந்த அமைப்பில் முதல் பகுதி மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு 4 பகுதியாக வேலை செய்யுது. அந்த மனம்னா என்ன, புத்தினா என்ன, சித்தம்னா என்ன, அகங்காரம்னா என்ன. இப்போ நமக்கு வந்து ஒரு நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறோம், நமக்கு பொதுவாக லீவு கிடைக்காது, சனி ஞாயிறு தான் லீவு கிடைக்கும். லீவ் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து நம்ம ஒரு சந்தர்ப்பத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு 2 கவர்மெண்ட் ஹாலிடேஸே வந்து ஒரு 3 கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வருது, சனி ஞாயிறு நீங்களாக 3 கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வருது. அப்போ 2 சனி ஞாயிறும் சேர்த்தா 4, இது ஒரு 3, 3 சேர்த்து 7 ஆகுது. கூட ஒரு 2 மட்டும் நம்ம லீவ் போட்டோம்னு சொன்னால் மொத்தத்தில் ஒரு 10, 11 லீவ் கிடச்சிருது. அப்போ நம்ம அப்படி ஒரு லீவ் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, இந்த 10 நம்ம எங்கேயாவது ஒரு டூர் போகலாம், ஃபேமிலி டூர் மாதிரி போகலாம் நீட்டு சொல்லி நம்ம மனசு சொல்லுது. அதே மனசு என்ன சொல்லுன்னு சொன்னால், நம்ம கிராமத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அங்கே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, அதை நம்ம பார்க்காமலே இருக்கிறோம், அங்கே போகிறதுக்கு லீவ் எடுக்க முடியாதனால போட்டுக்கிட்டே போயிட்டே போகாமலே இருக்கோம். இந்த 10 பயன்படுத்தி நம்ம கிராமத்துக்கு போய் அங்கே தங்கியிருந்து அங்கே உள்ள இதுகளெல்லாம் கவனிக்கலாம்னு சொல்லி 2 ஐடியா கொடுக்குது. 3 ஐடியா என்ன கொடுக்குன்னு சொன்னால், இல்லை நம்ம இந்த இங்கேயே இந்த தங்கி இருக்கிற வீட்டிலேயே கொஞ்சம் ரிப்பேர் வேலை இருக்குது, இதை நம்ம கொஞ்சம் முடிச்சிடலாம். இப்படி 3 ஐடியா கொடுக்குது. இப்படி 3 பல விதமான ஐடியாக்கள் கொடுக்குறதுக்கு பேர் மனசு. ஆனால் இந்த எல்லா ஐடியாவும் நம்ம செயல்படுத்தணும், ஏதாவது ஒன்றை தான் நீங்கள் செயல்படுத்த முடியும். அதில் நீங்கள் சூஸ் பண்ணணும், இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லி எதையாவது ஒன்று சூஸ் பண்ணுற பகுதிக்கு பேர் புத்தி அல்லது அறிவு. இப்போ பலதையும் காட்டுறது வந்து மனம், செலக்ட் பண்ணுறது வந்து புத்தி அல்லது அறிவு. இப்போ வந்து சித்தம்னா என்ன, சித்தம்னா நம்முடைய இயல்பு, நம்முடைய கேரக்டர், நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டு. நமக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்குது. அந்த இயல்பு தான் என்ன சொன்னால், நமக்கு எனர்ஜி கொடுக்க வேண்டிய பகுதியே அந்த இயல்பு தான். நம்ம எனர்ஜி எல்லாம் நம்ம இயல்பில் இருந்து தான் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது, நம்ம கேரக்டருக்கு தகுந்த இயல்பு ஒரு சக்தி தான் வெளிப்படும். இப்போ உதாரணமாக நாம் வந்து ரோட்டில் நின்று நடந்து போயிட்டுருக்குறோம். அப்போ தூரத்தில் வந்து ஒரு 500 மீட்டருக்கு அங்கே கும்பல் ஆட்கள் நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், ஏன் வழக்கமாக அப்படி நிற்க மாட்டாங்களா, இன்றைக்கி ரொம்ப ஆட்கள் கூடி நிற்கிறாங்களா, என்ன விஷயம், கிட்ட போய் பார்க்கலாமேன்னு சொல்லி நம்ம மனசு சொல்லுது. அதே மனசு என்னோன்னு சொல்லுது, அதில் நிற்கிற ஆட்களை பார்த்தா ஒரு நல்லவங்க மாதிரி தெரில, ஏதோ விவகாரம் பிடிச்ச மாதிரி ஆட்களாக தர்றாங்க, தேவையில்லாமல் ரொம்ப விலைக்கு வாங்கிடக்கூடாது, நம்ம வேறு பக்கமாக போயிடுவோம்னு சொல்லி மனசு சொல்லுது. அப்போ மனசு வந்து 2 சொல்லுது, ஒன்று வந்து அது கிட்ட போய் என்னன்னு பார்க்கணும்னு சொல்லுது, இன்னொன்று விலைக்கு போகணுன்னு சொல்லுது. இப்போ முடிவு எடுக்க வேண்டியது புத்தி, அங்கே போகணுன்னே முடிவு எடுக்கலாம், விலைக்கு போகணுன்னே முடிவு எடுக்கலாம். இப்போ நம்ம வந்து அதை நோக்கி போகணுன்னே முடிவு எடுக்கிறோன்னு வச்சுடுங்க. இப்போ அதை நோக்கி போகணும்னு முடிவெடுத்தால் என்ன எனர்ஜி நமக்கு வந்ததுன்னு சொன்னால் நம்ம அதை நோக்கி போவோம். ஒரு ஆர்வம், ஒரு ஆங்ஸைட்டி இப்படியே வந்ததுன்னு சொன்னால் நம்ம அதை நோக்கி போயிடுவோம். ஒரு கியூரியாசிட்டி இதெல்லாம் வந்ததுன்னு சொன்னால் நமக்கு அதை நோக்கி போயிடும். அப்போ அந்த ஆர்வத்தை கிரியேட் பண்ணுறது தான் அந்த சித்தம்ங்கிறது, ஆர்வத்தை கிரியேட் பண்ணுற போது. இப்போ வந்து அதே மாதிரி சப்போஸ் வந்து அந்த நோய் அதை நோக்கி போக வேண்டாம், அந்த ஆட்கள் கொஞ்சம் சரியாக இல்லை,
நம்ம விலகி போயிடுவோம்னு சொன்னால் என்ன எமோஷன் வந்தால் நம்ம விலகி போவோம்? ஒரு பயமோ ஒரு ஒரு ஏதோ ஒரு ஏன் ஒரு அருவறுப்பான உணர்வோ நமக்கு வந்ததுன்னா நம்ம விலகி போயிடுவோம். அப்போ அந்த விதமான உணர்வை கொடுக்கறது தான் நம்முடைய சித்தம்ங்கிறது. அந்த அகங்காரங்கிறது என்ன? அகங்காரங்கிறது என்ன எமோஷன் வருதோ அந்த எமோஷனுக்கு பேர் தான் அகங்காரம். பயமாகிறது, ஒரு ஆர்வமாகிறது, இது எல்லாமே அகங்காரம். இவ்வளோதான், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாலும் சேர்ந்தது வந்து டோட்டல் மைண்டுன்னு சொல்லி பேர், அல்லது முழு மனம் அல்லது அந்த கரணம் இப்படி ஏதாவது பேர் விடலாம். இந்த நாலும் சேர்ந்த பகுதி வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லானது. ஏன்னா அங்கே அங்கே தான் வந்து நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டெல்லாம் அதில் தான் இருக்குது, நம்முடைய இயல்புலாம் உள்ள அதில் தான் இருக்குது. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து ஒரு ஹிடன் எனர்ஜி உள்ளது. அது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எப்போவுமே இந்த காஸ்மிக் மைண்டோட கூட கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டே நமக்கு சரியாக தெரியாது, அது என்னெல்லாமோ உள்ளே புதஞ்சு கிடக்கு. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஆழமாக இருக்கிறது வந்து ஆழ்மனம்னுட்டு சொல்கிறாங்க. அந்த ஆழ்மனங்கிறதும் ஒன்று தான், காஸ்மிக் மைண்டுங்கிறது ஒன்று தான். அதனால் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து அந்த டீப்பர் கான்ஷியஸ் மைண்டோட தொடர்புடையதாக இருக்குது. இப்போ நமக்கு சப்கான்ஷியஸ் மைண்டே கூட நமக்கு தெரியாது, எட்டாது, அதுவுமே கூட டீப்பராக தான் இருக்குது. அதனால் அந்த இதெல்லாம் சேர்ந்த ஒரு அம்சத்து தான் வந்து டோட்டல் மைண்டுங்கிற பேர். இப்போ அதில் முதல்ல இருக்கக்கூடிய மனம்னுட்டு சொல்லி வரக்கூடிய ஃபஸ்ட்டு போர்ஷன் அந்த மனசு தான் வந்து, அதுக்கு தான் வந்து கான்ஷியஸ் மைண்டுங்கிற பேர். இப்போ கான்ஷியஸ் மைண்டுங்கிறது கொஞ்சம் அலைபாயிர தன்மையுடைய கொஞ்சம் பவர் குறைஞ்சது. ஆனால் எப்போவுமே ஆளுக்கு முன்னால் நின்று வேலை செய்கிறது வந்து அந்த உணர்மனம் தான் முன்னால் நின்று வேலை செய்யும். இந்த டோட்டல் மைண்டுங்கிறது பேக்ரவுண்டில் தான் இருந்து வேலை செய்யும்.